தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 நம்பர்ஸ் சச் அஸ் 35, 56 அண்ட் 91 லீவ்ஸ் ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ். அதாவது 35, 56 அண்ட் 91 இந்த மூணு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி டிவைட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 35, 56, 91 டிவைட் ஆகக்கூடிய ஒரு சின்ன நம்பர் கேட்டிருக்காங்க, ஸ்மால் நம்பர். அப்படி டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அந்த டிவைட் பண்ணும்போது மீதி 7 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஒண்ணுமில்ல, இந்த மூணு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா போதும், அதுதான் மிகச்சிறிய எண். இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு வரக்கூடியதான் மிகச்சிறிய எண். இப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னு கொடுத்து 6 digit 5 digitன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சமயம் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பார்த்தலாம். இங்க மிக சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கனாலே LCM கண்டுபிடிச்சோம்னா போதும். அதாவது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா the recurrent number equal to LCM of 35, 56, 91 plus remainder, அதாவது 7. அது என்னன்னா remainder. அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மூணு நம்பராலையும் டிவைசபிள் ஆகணும், பிளஸ் அப்படி ஆகும்போது 7 ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம 7 ஆட் பண்ணணும். ஏன்னா அதுல 7 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால 7 ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். அப்போ LCM of 35, 56, 91. இப்போ LCM கண்டுபிடிச்சோம்னா 35 முதல்ல கண்டுபிடிப்போம். இங்கே 35 கண்டுபிடிச்சிங்கன்னா 5 டேபிள் சொல்லலாம். 7 5s are 35. இதுக்கு மேலே டேபிள் சொல்ல முடியாது, நல்லா விட்டுறலாம். அடுத்து 56 எழுதணும் அப்படின்னாக்க 2 டேபிள் சொல்லலாம். 2 2s are 4, 8 2s are 16. அடுத்து 2 டேபிள் சொல்லலாம். 1 2 is 2, 4 2s are 18. அடுத்து 2 டேபிள் சொல்லலாம். 7 2s are 14. இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம எழுத முடியாது, நல்லா அப்படியே விட்டுறலாம். அடுத்து 91. இந்த 91 பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா 7 டேபிள் வரும். 1 7 is 7, 3 7s are 21. இதுக்கு மேலே நம்ம எதுவும் 91க்கு இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, அதனால அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் எழுதுவோம். ஸோ 35 is equal to 5 into 7. next T6 is equal to 2 into 2 into 2 into 7. அடுத்து 91 equal to 7 into 13. நம்ம LCM எடுக்கிற ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த மூணு நம்பர்லையும் காமனாக இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 7 இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு 7 இருக்கு. இந்த மூணு நம்பருக்கு காமனாக ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதான் LCM equal to 7. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஏதாவது மூணுலையுமே காமனாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பரும் இல்லை. ஸோ 2ல் காமனாக இருக்க நம்பர் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லை. 2லையுமே காமனாக இருக்க நம்பர் இதுவும் இல்லை. அதனால் மீதி இருக்க எல்லா நம்பரும் எழுதணும் அப்படின்னா இதில் மீதி இருக்கிறது 5. அடுத்து கீழே 1 2 3 2s இருக்கு. ஸோ 2 into 2 into 2. அடுத்து இங்கே ஒரு 13 இருக்கு. ஸோ அந்த 13 எழுதிடணும். ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 5s are 35 into 8 into 13. இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னா 3640 வரும். இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா ரெக்யூர்ட் நம்பர் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிச்சு அதோட இந்த 7 ஆட் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 7 ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்யூர்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3640 plus 7 equal to 3647. இதுதான் தேவையான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.